ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணால் பிளட்டில் இருக்குது, மனுஷாலோட பிளட்டில் ரத்தத்தில் வந்து பிளாஸ்டிக் கலந்துருதுன்னு சொல்லி நியூஸில் வந்தது. அதை பார்த்து நிறைய பேர் பயந்து போயிட்டோம். அது டைரெக்டாக வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் எப்படி இப்படிலாம் நம்ம உடம்புல போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டீ கப்ஸில் வந்து ஹோட்டல்ஸில் நம்ம வந்து டீ கடையில் ஹோட்டல்ஸில் குடிப்போம், அந்த டீ கப்ஸில் பிளாஸ்டிக்கில் வந்து நம்மளுக்கு வந்து டீயை ஊற்றும்போது அது கருகி போய் நம்மளுக்கு பிளட்டில் வந்து பிளாஸ்டிக் சேரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இப்போ பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிட்றது, டப்பர் வேறு இதுமாதிரி தட்டுங்கள்லாம் சாப்பிடாதீங்க. அதெல்லாம் வந்து என்ன இருந்தாலும் அது என்ன ஹை குவாலிட்டியாக இருந்தாலும் பிளாஸ்டிக் தான் அது. அந்தமாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்றத சாதாரண ஸ்டீல் தட்டிலே சாப்பிட்லாம். அந்தமாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே போகுது, ஒரு சின்ன பிளேட்டு ஸ்டீல் பிளேட்டு சின்ன கிளாஸ் அவங்க ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இருக்கும். எங்கேயாவது டீ கடையில் குடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த டம்ளர் எடுத்து ஊற்றி குடிப்பாங்க, அந்த தட்டையும் அவங்க தட்டில் தான் சாப்பிடுவாங்க. வெளியில் இருக்க அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து உங்களுக்கு நம்மளுக்கு சிரிப்பு வந்தால் கூட அது உடம்பை காமிச்சிக்கிற நல்ல உடம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறதுனால அவங்க அதுமாதிரி யூஸ் பண்ணுவாங்க. எத்தனை பேரெல்லாம் முடியும்னு தெரிய சொல்ல முடியாது, முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ரெடிமேட் ஃபுட்ஸ் எல்லாம் சில வந்து நூடுல்ஸ் இதுமாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் இருக்குது பாருங்கள், பிளாஸ்டிக்கில் வந்து அதை அப்படியே அந்த டப்பா எடுத்து அப்படியே தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டுட்டு அப்படியே எடுத்திங்கன்னா நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு வருதுன்னு சொல்லி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட், நூடுல்ஸ் பிரியாணி எல்லாமே அது மாதிரி வருது. பிரியாணி கூட பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சு ரெடிமேடாக விற்கிறாங்க. அதில் எடுத்து அது என்ன பண்ணுறாங்கன்னா அது அந்த டப்பாவை அப்படியே வெந்நீர் தண்ணியில் கேஸில் அப்படியே வச்சிடாமல் 2 மினிட்ஸில் 3 மினிட்ஸில் அதுக்குள்ளேருந்து பிரியாணி வந்துடுச்சுன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அதுமாதிரி பிளாஸ்டிக் அதுமாதிரி தண்ணியில் போய் பிளாஸ்டிக் டப்பாவை போய் நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற பிளாஸ்டிக் வந்து நிச்சயமாக அந்த பிரியாணியில் உருகி போயிடும். அதனால் அதுமாதிரிலாம் செய்யாதீங்க, அது ஒரு காரணம். அப்புறம் அந்த அரிசி வத்தல் விற்கிதாங்க பாருங்கள், இப்போ அந்த போத்தி சைப்பன் பெரிய பெரிய கடைகள்லாம் விற்பாங்க, அதை பார்த்து விலையும் குறைச்சலாக இருக்கும். நம்மளுக்கு பார்த்தோன்னா அட்ராக்ட் ஆகிடும், உடனே நம்ம அரிசி வத்தல் வாங்கி பேக்கில் போட்டுக்குவோம், எப்பயோ அதில் சாப்பிட்றது தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். அது நிச்சயமாக அதுமாதிரி வாங்காதீங்க, ஒன்றா அப்பளம் தான் வாங்கி சாப்பிட்டுங்க. உங்களால் அப்படி நீங்கள் சொந்தமாக அரிசி வத்தல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போடும்போது பழைய புடவையில் காட்டன் துணியில் போடுவோம், ஆனால் சேல் விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டன் துணியில் போட்டு அதை தண்ணி தெளித்து எடுக்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு டைம் இருக்காது. அவங்க வந்து பிளாஸ்டிக்கில் தான் 100% போடுவாங்க. போடுக்கும்போது அந்த சூடாக அந்த வத்தல் புழியிறாங்க, இல்லாட்டி ஊற்றும் போது கரண்டி வத்தலாக இருக்கட்டும் சரி முழுக்கு புழியிற இதெல்லாம் இருந்தாலும் புழிஞ்சாலும் அந்த சூடாக அந்த பிளாஸ்டிக்கில் போடும்போது அப்படியே டைரெக்டாக அதில் வந்து பிளாஸ்டிக் ஒட்டிக்கும், அது வந்து நம்ம நிச்சயமாக நம்ம வயிற்றில் போவோம். அதனால் வந்து உங்களால் செஞ்ச முடிஞ்சால் கூழ்வத்தல் அரிசி வத்தல் இதெல்லாம் செய்யறதுனா நீங்கள் செஞ்சீங்க, உங்களால் செய்ய முடியலன்னா ஒரு சர்வன் மைட் இருந்தால் அவங்கள்ட்ட காலங்கத்தால் வர சொல்லி ஒரு 50-100 கொடுத்தி அவங்கள விட்டு புரிய சொல்லுங்கள். அதனால் வந்து இந்தமாதிரி வத்தல்லாம் கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க. இதுமாதிரி சின்ன சின்ன இது ஃபாலோ பண்ணாலும் நம்மளுக்கு பிளாஸ்டிக் உடம்பும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே அவாய்ட் பண்ண முடியுமா என்னென்னு தெரியல. சின்ன எதுலாம் பிளாஸ்டிக் நம்ம டைரெக்டாக ஹீட் பண்ணியும் இது பண்ணி ஹீட் பண்ணுற சூடான ஐட்டம் எதுவும் பிளாஸ்டிக்கில் சாப்பிடாமல் இருந்தாலே நம்மளுக்கு உடம்பு நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி இந்த சம்மரில் வத்தல் போடுற வத்தல் முடிஞ்சால் போடுங்க, முடியலன்னா சாப்பிடாட்டி ஒன்றும் நஷ்டம் இல்லை, அப்பெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம். சின்ன டிப்ஸ் அவ்வளோ தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.